கள்ளக்குறிச்சி காவல்துறை சார்பில் டூ பாயிண்ட் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் தந்தை மகன் மற்றும் பட்டதாரி இளைஞர் உள்ளிட்ட நால்வர் கைது செய்யப்பட்டனர் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநருக்கு கள்ளக்குறிச்சியில் இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்தி வருவதாக உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இந்நிலையில் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜலட்சுமி உத்தரவின் பேரில் கள்ளக்குறிச்சி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பாரதி தலைமையிலான காவல்துறையினர் கோட்டை மேடு கோமுகி ஆற்றுப்பாலத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சங்கராபுரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி நோக்கி வந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை காவல்துறையினர் கண்டதும் வாகனத்தை தப்பி திருப்பிவிட்டு ஓட முயன்றுள்ளனர் சந்தேகமடைந்த காவல்துறையினர் இரண்டு இருசக்கர வாகனத்தையும் மடக்கி பிடித்து விசாரணை செய்தபோது ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை ஜெயராமன் மனைவி இளையராணி மகன் தினகரன் பட்டதாரியான இளைஞர் பரத் ஆகியோரும் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது கஞ்சாவை கைப்பற்றிய காவல்துறையினர் நான்கு பேரை கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது போலீசாரின் விசாரணையில் இவர்கள் ஆந்திர மாநிலத்திலிருந்து கஞ்சா பொருட்களை வாங்கி வந்து கள்ளக்குறிச்சி பகுதியில் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது